கைத்தட்டலுக்கும் ஒரு பொருள் இருக்கு. அதுதான் மிக முக்கியமானது. ஒரு அழகான கிரேக்க பழமொழி இருக்கு, எந்த நாட்டுல இந்த மரத்தை நட்டு இந்த மரத்துல காய்க்கக்கூடிய பழத்தை சாப்பிட நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு தெரிஞ்சும் ஒரு முதியவன் மரத்தை நடுறானோ அந்த மாதிரி முதியவர்கள் இருக்கக்கூடிய நாடு முன்னேறும். நாங்க எல்லாம் யாரோ நட்ட மரத்துல இருந்து கனியை பறிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதோ இந்த ஒரு சொல் கேளீர்ல நாங்க விதைகளை கொண்டு வந்து தூவிட்டு போறோம். இந்த விதை முளைக்கும், விருட்சமாகும், கனிகள் கொடுக்கும். பறித்து திங்க நாங்க யாரும் இருக்க மாட்டோம். பறித்து சாப்பிடும் போது நீங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டியது ஒன்று, விதைகளை கையில சுமந்துட்டு அடுத்த ரவுண்ட் நீங்க போகணும். இது ஒரு ரிலே ரேஸ். ஏதோ எல்லாரும் கொடுப்பாங்க, நம்ம வாங்கிக்கிறது மட்டும்தான் இளமை இல்லை, திருப்பி கொடுக்கவும் இளமைக்கு தெரியணும். ஏன் சொல்றேன் தெரியுமா? உங்களை நீங்களே வச்சு செல்ஃபி போட்டோகிராஃப் எடுத்துக்கொள்ளக்கூடிய இனமாக மாறி போயிட்டீங்க. எங்களுக்கு அது தெரியாது. எங்களை நாங்களே போட்டோ எடுத்துட்டு ஆஹா அப்படின்னு ஆச்சரியப்படுற இனம் அல்ல. எல்லாம் எனக்கு வேணும், எனக்கு வேணும். பேச்சு கேட்கும்போது நல்லா இருக்கு, கைத்தட்டும் போது அதோட சுகமா இருக்கு, போகும்போது அசைப்பட்டுட்டே இருக்கிறது இன்னும் நல்லா இருக்கு. ஆனா நீங்க இறங்கி ஓடுறதுக்கு முன்னால உங்களை விட வேகமா ஒண்ணு ஓடும், என்ன தெரியுமா? கேட்ட இந்த வார்த்தைகள் எல்லாம் இறங்கி ஓடிச்சு. அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. வீட்டுக்கு போங்க, திரும்பி காலையில கடிச்சு கசக்கி வீசிட்டு வந்த அப்பா அம்மாவை பார்த்து ஒரு சின்ன புன்னகை கொடுங்க, தப்பே கிடையாது. கால் செருப்பை கழட்டி விடும்போது சிரிப்பியும் கழட்டி விட்டுட்டு தானே வீட்டுக்குள்ள போறீங்க. இப்ப திரும்பி போய் பாருங்க, அம்மா கிட்ட சாப்பிட்டியான்னு கேட்கலாம், தப்பே இல்லை. அப்பா உங்க கை கால் எப்படி இருக்குன்னு கேட்கலாம், தப்பே இல்லை. அப்பா வண்டியை தொடச்சு கொடுக்கலாம், தப்பே இல்லை. அப்பாவுடைய சட்டையை அயர்ன் பண்ணி கொடுக்கலாம், தப்பே இல்லை. அம்மாவுக்கு அடுக்கலையில ஒரு டம்ளர் காஃபி போட்டு கொடுக்கலாம், தப்பே இல்லை. இதெல்லாம் தப்பு இல்லைன்னு புரிஞ்சா மட்டும்தான் இளைஞர்கள் முதுகெலும்போட தியாகம் செய்கிறார்கள் என்று அர்த்தம். ஒரு NSS-க்காகவும் ஒரு NCC-க்காகவும் ரோடு செப்பனிடுறதும் மரம் இடுறதும் தண்ணி ஊத்துறதும் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம். கை கால் வலியோட, ஒரு டயபிட்டிஸோட, ஒரு முட்டு வலியோட உங்ககிட்ட எந்த முக்கலையும் சொல்லாம, முனகலையும் சொல்லாம நீ தூங்கிட்டியான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உட்காந்து உனக்காக உனக்காக ஒவ்வொரு பைசாவும் சேர்த்து வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த தாய் தகப்பனை பார்த்து ஒத்த சிரிப்பு சிரி வந்த காரியம் முடிஞ்சு போகும். எல்லாம் அழகா தான் இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா இன்னும் 3 வருஷம் கழிச்சு 20 லட்சம் 30 லட்சம் அப்பா PF-ல போட்ட பணத்தை எல்லாம் கடன் வாங்க வச்சு ஊரறிய மிக பிரம்மாண்டமாக எல்லா அலங்காரமும் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு ஓட்டாண்டியா பெற்றவர்களை விட்டுட்டு போக போறீங்களே, அப்போ இந்த மீட்டிங் ஞாபகம் இருக்குமா உங்களுக்கு எல்லாம்? எத்தனை பேர் மனசுல முடிவெடுத்திருக்கீங்க, எந்த செலவும் இல்லாம என்ன எனக்காக திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நபரை தேர்ந்தெடுப்பேன், 40,000 ரூபாய்க்கு புடவை வாங்குறது, ஒருவேளை கட்டிட்டு அப்படியே மடிச்சு உள்ள வைக்கக்கூடியது, 20,000 ரூபாய்க்கு ஒரு பெரிய ஆல்பம் பண்ண வேண்டியது, ஒரு நாள் சிண்ட்ரல்லா கதைகள் மாதிரி மாறிட்டு வரும். இதெல்லாமும் இளைஞர்களுடைய பிரச்சனை தான். இதை விட பெரிய பிரச்சனை, இந்தியா இளைய நாடு, இளைய நாடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, ஜெயிலுக்குள்ள சிக்கி கைதிகளா உட்கார்ந்து இருக்கிறவங்களும் இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுலயும் 35க்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க. வாங்க, அடுத்தவங்க கையில விளக்க கொடுக்காம அவங்கவுங்க கையில விளக்க பிடிக்கலாம், நமக்கு தெரிஞ்ச தூரம் நல்லபடியா போகலாம், நாம ஊழல் பண்ணாம இருக்கலாம், நாம அன்பா பேசலாம், நாம கடிஞ்சுக்காம இருக்கலாம். என்ன அளவுக்கு என்னால இவ்வளவு தூரம் நகர்த்த முடியும் அப்படின்னா, என் நாடு நீங்க சொல்லாமையே காலை வீசி வீசி வீறு நட போயிட்டு போகும். ஒரு சுபாஷ் சந்திர போஸ் தேவைப்பட்ட போது பிறந்தாரு, காந்தி கூப்பிட்ட போது பிறந்தாரு, நேரு கேட்ட போது பிறந்தாரு. என்ன கேட்கிறோமோ அதுதான் கிடைக்கும். ஊழல் கிடைச்சிருக்கு, கேவலம் கிடைச்சிருக்கு, மிக அற்பமான விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அமைதியா யோசிச்சு பாருங்க, நீங்க என்ன கேட்குறீங்களோ அது மட்டும்தான் கிடைக்கும். கேளுங்கள், கொடுக்கப்படும். கொடுக்கப்பட்டதுல இல்ல பிரச்சனை, கேட்க தெரியாம கேட்டதுனால பிரச்சனை. இனி அமைதியா உட்காருங்க, கேளுங்க, நிறைய படியுங்க, நிறைய படியுங்க, விசாலமாகும் மனசு. நிறைய படிங்க, பாடப்புத்தகங்களை சொல்லல, கிடைச்சதெல்லாம் படிங்க. பெண்கள் அதிகமாக படிக்க 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 தாங்களே ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடிய நிலைமையிலேருந்து வெளியில வருவாங்க. பிரச்சனையை விட்டு வெளியில வந்தா மட்டும்தான் தீர்வு சொல்ல முடியும். பிரச்சனைக்குள்ளேயே நின்னீங்கன்னா பிரச்சனை இன்னும் பெரிய பிரச்சனையாக போகும். பெண்களை பற்றியுள்ள மிக மலினமான குற்றச்சாட்டு காசிப், பெண்கள்னா வம்பு பேசுவாங்க. எந்த பெண்ணை பத்தியாவது அவதூறா ஏதாவது காதல வருமே ஆனால் போதும் நிறுத்துங்கன்னு சொல்ற தைரியம் வந்ததுன்னா 2 தடவை சொல்லுங்க, 3 தடவை சொல்லுங்க. எந்த பெண்ணை பத்தியும் யாரும் அவதூறா பேச மாட்டாங்க. 2வது, புலம்புறது நிறுத்துங்கப்பா. எப்ப பாரு எனக்கு கிடைக்கல, எனக்கு கிடைக்கல, எனக்கு கிடைக்கல. காலுக்கு செருப்பு இல்லைன்னு புலம்பிட்டு இருந்தவன் காலே இல்லாதவனை பார்த்துதான் புரிஞ்சுக்கிட்டானோ? ஆண்டவன் நிறைய கொடுத்துருக்கான். ஒரு குழந்தைய கூட்டிட்டு ஒரு அம்மா ஒரு மால்குள்ள போன போது
அந்த மால்ல அந்த குழந்தை ரொம்ப நல்லா பிஹேவ் பண்ணிச்சு, ரொம்ப நல்ல குழந்தையா இருந்தது. கடைக்காரருக்கு ஒரே ஆச்சரியம், அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். கடைக்காரர் மிட்டாய் எடுத்துக்கோ மிட்டாய் எடுத்துக்கோ அப்படின்னு வந்து குழந்தை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டான். அம்மாவை பார்த்தான், அம்மா எடுத்துக்கோடா வேண்டான்ட்டான். கடைசியா குழந்தை கிளம்பி வரும்போது அந்த கடைக்காரர் சந்தோஷம் தாங்க முடியாம மிட்டாய் பெட்டியை திறந்து கை நிறைய மிட்டாய் அள்ளி அந்த குழந்தை கிட்ட கொடுத்தோன்னே ஆஹான் வாங்கிட்டு வெளியில வந்தவொடனே அம்மா கேட்டாங்க, வேண்டான்னு சொன்ன இப்ப வாங்கிட்டேன் அப்படின்னு வந்து குழந்தை சிரிச்சுட்டே சொன்னானா, என்னுடைய இந்த குட்டி கையால எடுத்தேன்னா கொஞ்சம் தான் கிடைச்சிருக்கும், அவருடைய பெரிய கையால எடுத்தா நிறைய கிடைச்சது இல்ல. நீங்களா உங்களுடைய குட்டி கைகளால அள்ளி அள்ளி எடுத்திருந்தீங்கன்னா அதிர்ஷ்டம் அவ்வளவுதான் கிடைச்சிருக்கும். ஆண்டவன் தன்னுடைய பெரிய கையால அள்ளி அள்ளி அத்தனை பேருக்கும் கொடுத்துருக்கான். நல்ல தாய் தகப்பன், நல்ல கல்லூரி, நல்ல நண்பர்கள், நல்ல பேச்சு, நல்ல ஆரோக்கியம், நல்ல சாப்பாடு, நல்ல காற்று. இப்ப என்ன குறைஞ்சு போச்சுன்னு புலம்பணும். நாம எல்லாம் அழகா இருக்கு, அதை நம்புங்க, அழகா இருக்க அனுமதி இருங்க, எது அழகுன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.